ஓகே, இப்போ சிஎஸ்எஸ் லெவல்ஸ், அதாவது சிஎஸ்எஸ் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து ஹெச்டிஎம்எல் டாக்குமெண்ட்டுக்கு இனிமேல் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அது எப்படி எவால்வ் ஆச்சு, ஒரே நாளிலே உருவாகி இருக்க முடியாது, எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நம்ம வந்து வேற ஒரு ஃபைலில் ஒரு போட்டுட்டு அதை இங்கே மிங்கிள் பண்ணோம்னா, அப்போ ஒரிஜினல் கண்டென்ட்டுக்கு எந்த விதமான அடிஷன்ஸும் இல்லாமல் நம்ம இஷ்டத்துக்கு என்ன பண்ணலாம்னா, டாக்குமெண்ட்டை ப்ரெசன்டேஷன் பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் ஸ்டைலை மாற்றிக்கலாம். இப்போ யோசிச்சு பாருங்களேன், 10 ஃபைலில் ஒரே ஸ்டைல் ஃபைலினுடைய ரெஃபரன்ஸை கொடுத்துட்டு எனக்கு பாடி பேக்ரவுண்டு எல்லோ வேண்டாம், வேற கொஞ்சம் மைல்டு எல்லோ வைக்கலாம் அப்படின்னா, நான் அந்த எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட்டில் மட்டும் கொண்டு போய் வச்சேன் அப்படின்னா, அது மாடிஃபை பண்ணால் 10 ஃபைல்லையும் மாறிடு இம்மீடியட்டாக அடுத்த செகண்டு. ஸோ இது எவ்வளோ பெரிய விஷயம், இது வந்து ஒரே நாளையில் உருவாக்கி இருக்க முடியுமா? முடியவே முடியாது. ஸோ இதை உருவாக்குறதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா W3.org, வேர்ல்டு வைட் வெப் கன்சார்டியம்னு சொல்கிறாங்க. அவங்க தான் இதெல்லாம் வந்து டிசைட் பண்ணிகிட்டு இருக்காங்க, HTML, CSS இதெல்லாம் இப்படி இருக்கணுன்றதை ஸ்டாண்டர்ட் உருவாக்குறது இவங்க தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த சிஎஸ்எஸில் போய் பாருங்கள், உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும். ஸோ 1996 பார்த்தீங்கன்னா CSS1, அதில் பார்த்தீங்கன்னா ஃபான்ட்டு, கலர், அலைன்மெண்ட், ஸ்பேசிங் இதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், 2004 ஒரு ரிவிஷன் பண்ணாங்க, அதில் லே அவுட் அண்ட் பொசிஷனிங் மட்டும் எப்படி பண்ணணுன்றதை பண்ணாங்க. அதுக்கப்புறம் CSS3 வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா என்ன எஃபெக்ட்ஸு, சைஸிங், ஸ்பீச்சு இந்த மாதிரியான இது கொடுக்குறாங்க. இப்போது லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா CSS4 வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க, இன்னும் அதை ஸ்டாண்டர்டாக வெளியே விடலை. ஸோ இப்போ நம்ம அப்ளை பண்ணுறதெல்லாம் மேக்ஸிமம் CSS3-னுடைய ஸ்டாண்டர்ட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம்.